ஹலோ கண்ணா, எப்படிடா இருக்க? ஆ, நல்லா இருக்கம்மா. வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? அப்பா நல்லா இருக்காரா? இல்லை, எல்லாரும் நல்லா இருக்காங்க. உனக்கு வேலை எப்படி செட் ஆயிடுச்சாங்க? ஆ, வெயில் தாம்மா அதிகம். அப்பப்போ கொஞ்சம் தலை மட்டும் சுற்றுது, மயக்கமாக வருது. இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன்டா அங்கே போய் ரோட நீ கஷ்டப்படுற? என்னம்மா பண்ணுறது, அப்பாவுக்கு கொரோனானால வேலை போயிடுச்சு. நான் தானே குடும்பத்தை பார்த்துக்கணும். ஆ அம்மா, ஃபோனை வை, இதோ ஆர்டர் வருது, நான் போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் கூப்பிட்றேன். ஹலோ சார், உங்கள் ஆர்டர் எடுத்துட்டேன். இப்போது நான் எந்த இடத்துக்கு வரணும்? அண்ணா நகரில் எம்ஜே காலனிங்களா? அங்கே வீடு எங்கே சார் இருக்குது? 8th ஃப்ளோரா? கீழே வரீங்களா? அப்போ ஓகே 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 சார், ஓகே சார். கீழே வரதா சொன்னார், எங்கே ஆளியே காணோம். சரி, பேசாமல் ஃபோன் பண்ணியே பார்த்துருவோம். அடுத்த ஆர்டர் வேறு டெலிவரி பண்ணணும், அதுக்கு வேறு சீக்கிரம் போய் ஆகணும். சார், உங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டேன், கீழே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கீழே வந்துடுறீங்களா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். எடுத்துகிட்டு மேலே வையா, 8th ஃப்ளோரில் தான் இருக்கேன். 8th ஃப்ளோர்லையா? 8th ஃப்ளோர் வேறு எப்படி போகிறதுன்னு தெரியலையே. இது வேறு எங்கே ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலையே. எந்த வீடுன்னு வேறு தெரியலையே. ஃபோன் எடுத்து பார்ப்போம், இதுவாக தான் இருக்கும், போய் பார்ப்போம். சார், ஏ பில்டிங்கில் இருக்க மச்சான், போகிறா. யார்ராவன்? யார்ராவன்? இந்த நேரத்தில் தான் வந்து கடை தட்டுவானுங்க. சார், சார் நாயா சார், ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, அதை டெலிவரி பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். ஃபுட்டா மச்சா, நீ ஃபுட்டு ஆர்டர் பண்ண? ஆமாம் மச்சான், காசு கொடுத்து பொருள் வாங்கிக்கோ. இந்தாயா, கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க சார், உங்களோட நான் வயசில் பெரியவன். சரி சரி, கொடு. ஃபுட்டோட ரேட்டு 280 ரூபா தானே? 400 ரூபா கொடுத்துருக்காங்க, விளையாடிக்கிட்டே மறந்து கொடுத்துருப்பாங்க, திருப்பி கொடுத்துருவோம். ஏ என்னடா ஆச்சு? 5-10 காலையிற நாய்க்கு மரியாதை தேவையா? இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன்டா கஷ்டப்படுற? கால் வலிக்குதே, ஃபோன் அடிக்குது. ஹலோ. ஆ சார், சொல்லுங்கள் சார். உங்கள் ஆர்டர் எடுக்க தான் சார் நான் போயிட்டுருக்கேன். இதோ 5 நிமிஷத்தில் வந்து டெலிவரி பண்ணிடுறேன் சார். எனக்கு சாப்பாடு இல்லைனாலும் ஊர் பசியை போக்குறதுக்காக உங்களுக்காக விவசாயம் செய்கிற விவசாயிகளையும், உங்கள் பசியை போக்குறதுக்காக உங்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு உணவு கொடுக்குற நபர்களையும் என்றைக்கும் அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்கள தூக்க வச்சு கொண்டாடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரலை. குறைஞ்சபட்சம் அவங்களுக்கான மரியாதையை இந்த சமூகத்தில் கொடுங்க.